నైస్ போங்க தம்பி செக்யூரிட்டி ஓகே ஊர்பட்ட செக்யூரிட்டிஸ் இருக்காங்க இங்க एक्चुअली நிறைய வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ வண்டி எடுத்துக்கணுமா போடு வேற லெவல் हाई हलो वनक मकल नंदा शार वेलकम टू मई चैनल अंदर हाई नोटिफिकेशन स्क्वाड्स इनके வந்து பாத்தீங்கன்னா நம்ம GTA 5 ஆன்லைன் மிஷன் தான் முடிக்க போறோம் சோ நான் ஆல்ரெடி மிஷன் குள்ள வந்துட்டேன் அட் என்ன மிஷனே தெரியாது சோ இது லோடிங் செக்ஷன் காட்டுது சோ நாம அங்க போய் பாப்போம் गाइस இது ரெப்போன் समथिंग இருக்கு வாங்க போய் பாத்துறோம் அது என்ன மிஷன்ங்கறத சோ இது ஆன்லைன்ங்கறனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பசங்க கூட தான் விளையாட போறோம் எங்க एक्चुअली அது ஏதோ லாக்ல இருக்கு கதவு எதுக்கு நான் லாக் பண்ண நினைக்க தெரியல ஐயோ அவனால வண்டி எடுக்க முடியலையா சாரி தம்பி ओके इधर गो टू लीसा और इडम नाम अगे पोम सो इन पाती मत मूणु पे वरांग नमकूड तेजी नम इवन को मिशन मुड़को निका ओके नम्बर पिना वरपा निकाड़ा पा अंत पैनिका सो सैड एनवेज इतना आनलेन मिशन कैसे आनलेन मिशन वो पाती इतनी ना आनलेन मिशन वो विलाडे बट वो ना सोलो विलाडी தான் அப்லோட் பண்ணேன் இந்த ஆன்லைன் மிஷன் வந்து பாத்தீனா ஆன்லைன்ல இருக்க ரேண்டம் கூட விளையாடி அப்லோட் பண்றேன் பார்க்கலாம் எப்படி இந்த பசங்க ஏதாவது கோஆபரேஷன் கொடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கறது ஓகே மேப்ல வந்து பாத்தீனா ஒரு மார்க் இருக்கு நம்ம அங்க போய் சொல்றாங்க நம்ம அங்க போயிடுவோம் அண்ட் இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சிடுங்க இது அப்பதான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்ட்டா வரும் அண்ட் நீங்க நோட்டிஃபிகேஷன் வழியா உள்ள வரீங்க அப்படினா கீழ கமெண்ட்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டுங்கறத சொல்ல மறந்துடாதீங்க ஓகே ஸ்டீல் தி டார்கெட்டட் வெஹிக்கிள் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இங்க வந்து பாத்தீனா செக்யூரிட்டில இருக்காங்க நம்ம அவங்கள கண்டுக்க போறதுல நம்ம பேக் बढ़िया उल्ला पड़ेगा सो यार या ओके इंगी सेक्यूरिटी चलिए सेक्यूरिटी तंबी को कदव तरंगा हां मंगलची नाइस போங்க தம்பி செக்யூரிட்டி ओके ஊர்பட்ட செக்யூரிட்டிஸ் இருக்காங்க இங்க एक्चुअली நிறைய வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ வண்டி எடுத்துக்கணுமா போடு வேற லெவல் சோ இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இந்த வண்டி எடுத்துட்டு போணும் वेल நம்ம பசங்க வந்தானுங்கனா கரெக்ட்டா இருக்கும் பட் நம்ம பசங்க இருக்குற மாதிரி தெரியல ஓ மை காட் இங்க உள்ள பாருங்க வாவ் அல்டிமேட்டா இருக்கு எல்லாமே மேக்ஸ் பண்ண புக்காட்டி வேற லெவல் இங்க இந்த புக்காட்டி ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம் ஓகே இப்போ இது கொண்டு போய் நம்ம வந்து ஒரு இடத்துல டெலிவரி தரணும்ன்றாங்க இது கொண்டு போய் நம்ம டெலிவரி தந்துறோம் ஒரு இடத்துல சோ போலீஸ் கார் இடிச்சிராதீங்க என்ன இந்த கார் பாக்க சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு வேற லெவல்ல இருக்கு யாரும் வந்து இடிச்சிராதீங்க இடிச்சிங்கன்னா அதுக்கு அப்புறம் பாத்துக்கங்க உங்களுக்கு இத சாபம் ஒட்டுவோம் பாத்துக்கங்க டேய் தம்பிங்களா யார் இடிச்சிராதீங்கடா கம்முன்னு இருங்கடா இது சேஃபா கொண்டு போய் டெலிவரி தரணும் ஓகே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து வெளிய வந்தாச்சு கார் எடுத்து வெளிய வந்துட்டோம் இப்போ இந்த கார் கொண்டு போய் நம்ம டெலிவரி தரணும் சோ ஃளைட் ஹெலிகாப்டர்ல வந்துருச்சு ஹெலிகாப்டர் கார் ப்ளீஸ் என்ன சுத்தராதீங்க காஸ்ட்லி காரா இருக்குது பாக்குறதுக்கு சோ புக்காட்டினாலே சும்மா காஸ்ட்லியா தான் இருக்கு இது வேற லெவல்ல இத கஸ்டமைஸ்லாம் வேற பண்ணி வச்சிருக்காங்க போல நைஸ் सो तभी कार यार पाती कुछ ना ओके यार पड़ा नम्बर पीछे पड़ना नम्बर टीमेट्स एंकर पाँचें अभी ओके रेर ओ इप्ली ना कार विटिटे तुरंत रिटर्न वर्वें आड़ा कुछ साफ इंडिया ए कार ना अंक विटने ओके वाले एवं कार वाला कुछ ओके टेक वेहिकल टू द डीलरशिप 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 इतने तर सुल्हरा सो ये लूज दी कापी कापी तपिकणुमा अभी போஸ்கிட்டனால தப்பிக்கிட்டு இந்த மூலையில நம்ம உட்கார்ந்தோம் சோ மார்க் வந்து பாத்தீனா ரிமூவ் ஆயிட்டு இருக்குது சோ நம்ம இந்த இடத்துல கமுக்கமா உட்கார்ந்துருவோம் சோ இந்த பாருங்க गाइस அட்டட்டட்டடா குரோம் கலர்ல வெச்சு வேற லெவல்ல பண்ணிருக்கானுங்க ஆமா நம்ம டீம்மேட் பைபிள்ல எங்க அது ஓகே இப்போ வந்து பாத்தீனா போலீஸ் நம்மள விட்டானுங்க இது கொண்டு போய் நம்ம டீலர்ஷிப் இடத்துல கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும் கோட் வேற லெவல் சோ மொத்தம் 3 கார் இருந்தது நம்ம டீம்மேட் பைபிள்ல ஒருத்தன் வெளிய போய்ட்டான் சோ நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் கொண்டு போய் டெலிவரி தர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தால் சைமனோட இடம் வந்து இந்த இடத்துல தான் நம்ம டெலிவரி தர போகிறோம் ஏன் இங்கே தான் டெலிவரி தர போகிறோம் காரை ஸோ ஒன்று திங்க கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் எடுத்தாச்சு மொத்தம் மீதி ரெண்டு வெஹிக்கிள் இருக்குது நம்ம டீம்மேட் பைபிள் அங்கே என்ன ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே ஆனால் பைபிளில் டே நீ ஏதாவது பண்ணி மிஷின் கீது ஃபெயில் பண்ணி விட்டுற போகிறடா காண்டாயிருவேன் சோ இப்போ நம்ம போலீஸை வம்புக்கு இழுக்காம நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம் கையில எதுக்கு கன் வச்சிருக்கேன்னு தெரியல அவங்க ஏதாவது ஏய் கன்னை உள்ள வைடா போலீஸ் பாத்துற போறாங்க சோ போலீஸ் காரை கடன் வாங்கி போயிடலாமா போலீஸ் கார் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தானே உங்க கார் எனக்கு தரீங்களா ஓகே அமுது மொத்தல சரியில்லை அப்புறம் சின் பண்ண போகும்போது ஏதாவது பண்ணிடுவான் போடு இதென்ன ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வர அந்த மொட்டை தலைய கார் தான் ஓ கிராப் கொஞ்சம் வெளிய போடா ஓ ஓகே மஸ்டாங்னாலே எப்பவுமே மாசுறாங்க இது அவங்க வேற லெவல்ல போகுது சோ இப்போ நம்ம எங்க எடுத்துட்டு போறோம்னா நம்மளோட ஏர்போர்ட்டுக்கு போறோம் சோ நம்ம டீமேட் பைபிள்ல அவன் என்ன பண்றான்னு தெரியல மொத்தம் 3 கார் எடுத்துட்டு வரணும் நான் ஒரு கார் எடுத்துட்டு டெலிவரியே கொடுத்தா இன்னும் அந்த பையன் ஏர்போர்ட் விட்டு வெளிய வந்தான் அவன் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கான் போல சரியா கிட் பைபிள்ல யார் இருப்பாங்களே அவன் பாதி மக்கா டே தம்பி மிஷினுக்கு இதெல்லாம் ஃபெயில் பண்ண வெச்சேன்னு வச்சுக்கேன் செஞ்சிருவோம். அண்ட் இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறது ஒரு மோட்டோ மாதிரி. ஸோ மறக்காமல் எல்லோரும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருக்கேன். இதை அண்ட் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தட் வுட் பி கிரேட். அண்ட் நீங்கள் இந்த லைவாக பார்க்கணும் அப்படின்னா என்னோட லைவ் சேனல் நீங்கள் இந்த லைவாக பார்க்கணும். என்னோட லைவ் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அப்படின்னா ஷார்ட் தமிழ் கேமிங் லைவ்னு சர்ச் பண்ணுங்கள். என்னோட லைவ் சேனல் வரும். ரெட் கலர் லோகோடு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எனக்கு வந்து லைவில் கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் கேட்குறீங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. பட் லைவில் எல்லாருக்கும் முடிஞ்சளவு என்னால் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ மறக்காமல் என்னோட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சண்டே ஜிடிஏ லைவ் வருது. மீதி வீக்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் கேம்ஸ் லைவ் பண்ணுவேன். அண்ட் சண்டே மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என்னோட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம பைபிள் எங்கே இருக்குது? உள்ளே தான் இருக்கா? ஓகே அந்த பைபிள் உள்ளே இல்லை. ஓகே அவன் எங்கே வெளியே போயிட்டானா? ஆனால் நான் மட்டும்தான் இருக்கேன். நல்ல வேலை. இது வந்து நல்லது கேஸ். ஆக்சுவலாக சீரியஸாக சொல்கிறேன், அவன் இல்லாதது நம்மளுக்கு நல்லது. ஓகே ஸோ ஒரு புக்காட்டி நம்ம கொண்டு போய் டெலிவரி கொடுத்தாச்சு. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரே வேறு லெவலில் இருக்கேன். இருங்க லூசிக்கா, அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்தாலே கம்மி இருந்தாலே போலீஸ் போயிடும். ஓ வேறு லெவலில் இருக்கே கார் பார்க்குறதுக்கு. ஆசம். ஆக்சுவலி ரெண்டு புக்காட்டி இருக்குது. அப்புறம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது. ஸோ உங்களுக்கு புக்காட்டி பிடிச்சிருக்கா இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ் கார் பிடிச்சிருக்கான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத. ஏய் காரை சுடாதீங்கடா, மனசு வலிக்குது. நம்மளை சுட்டால் கூட பரவாயில்ல, மக்கள் காரை சுடுறாங்க. வேஸ்ட் பண்ணுவோம் சார். ஏன்னா நீ நிப்பாட்டுன்னு சொன்னால் நிப்பாட்டுறதுக்காக நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். பாருங்க நான் அந்த அந்த போலீஸ்காரங்களுக்கு நக்கலை. இவர் நிப்பாட்டுன்னு சொன்னால் நம்ம நிப்பாட்டிடணுமா? போனாங்கிட்டு. ஓகே கார் ஆக்சுவலி இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது. இன்டீரியரும் வேறு லெவலில் இருக்குது. வெளியும் பார்த்து அல்டிமேட்டாக இருக்குது. கார் சும்மா பெருசாக இருக்குது கையில். நார்மல் காரோட பெருசாக இருக்குது ஆக்சுவலாக இந்த கார் பார்க்குறதுக்கு. ஓகே இது கமுக்கமாக கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அமைதியாக நிற்போம். போலீஸ் போனதுக்கப்புறமேட்டு இதை கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஆக்சுவலி சுற்றி முற்றி எந்த போலீஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம இந்த இடத்துல சேஃப் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல வேறு இந்த இடம் நல்லா இல்லை, நம்ம வேறு ஏதாவது தொகை மாதிரி ஒரு இடத்துல போய் ஒழிச்சுக்கலாம். அப்போ தான் வந்து போலீஸால் நம்ம சொல்ல முடியும். ஓகே இந்த ரைட் சைடு எங்கேயாவது ஒழிச்சுக்க முடியுமா? ஓகே இங்கே ரைட் சைடு ஏதாவது புதர் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே இங்கே ஏதோ ஒரு கேரேஜ் இருக்குது. ஓகே இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். ஐயோ இது என்ன முட்டு சொந்தா இருக்குது? ஐயோ இது நல்லா இல்லை, நல்லா இல்லை. வேறு ஏதாவது லொக்கேஷன். ஓகே இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒழுங்குக்கலாம். ஓகே போலீஸ் விட்டாங்க, அவ்வளோதான். போலீஸ் விட்டுட்டாங்க நம்மளே. இப்போ இந்த கார் கொண்டு போய் டெலிவரி தரணும். இந்த கார் டெலிவரி தந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கார் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். மொத்தம் 3 கார் இருந்துச்சு. ஸோ நம்ம டீம்மேட்டு பாய்ப்பிள்ளைங்க சரியான வேஸ்ட் ஃபிலோஸு. அதுக்கு எங்கேயோ வெளியே போயிடுச்சு. ஸோ நம்ம சோலோவாக தான் இந்த மிஷினை முடிச்சு அவனுக்கு போட்டு எனிவேஸ். சோலோவாக முடிக்கிறது நம்மளுக்கு கூட புதுசு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா மிஷினுமே நம்ம சோலோவாக முடிச்சு தான் அப்லோட் பண்ணோம். இந்த மிஷின் மட்டும் நம்மளுக்கு புதுசாக வருது. இல்லை யார் நடுவில் கீழே வந்துட போகிறீங்க, இடிச்சு அடித்து பறக்க விட்டுறோம் ஓரம். ஆக்சுவலி தோலுக்காக தான் இந்த பாட்டை பாடுறேன். ஓகேங்களா? ஓகே இந்த காரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். நான் இன்ஜின் ஆஃப் பண்ணலையா அந்த காரில்? ஓகே இப்போ 2 காரை வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கார் இருக்குது. அந்த காரை கொண்டு வந்து டெலிவரி கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச மிஷின் பாஸ் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கணும். ஓகே எடுத்து ஒரு கன்று கையில் வச்சுப்போம். தம்பிங்களா யாராவது ஒரு நல்ல காரை கொண்டு வந்து கொடுக்க. போன வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பீரியட்ஸில் மட்டும் தான் கார் எடுத்துகிட்டு போகணும். இந்த வாட்டி ஏதாச்சும் ஒரு வண்டி கொடுங்கடா, வண்டி கொடுங்கடா. எங்கடா இருக்குது வண்டி? ஒரு கார் பின்னாடி வருது. ஓ இங்கே இந்த க்ளோஸில் இந்த காரை எடுத்துருக்கலாம். ஓ இதோ அங்கே ஒருத்தர் கார் வச்சுட்டு இருக்கிறான். அந்த கார் எடுத்து போங்க. ஓடு 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 ஓடு. அவ்வளோதான் தம்பி, வெளியே போப்பா. நீல சட்டை அடுத்த வாட்டி ரெட் கலர் சட்டை போடுது தம்பி, ரத்தம் கண்ணுக்கு தெரியாது. ஓகே மார்க் வச்சுட்டு பார்க்க வேண்டியதான். ஸோ கடைசி ஃப்ளைட்டு சரி கடைசி காரு அதுவும் ஏர்போர்ட்டில் இருக்குது. அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள் சுட்டதில்லை, கண்ணாடி தெரிச்சு ரத்தம் கண்ணாடி ஃபுல்லாக. சார் ரொம்ப கொடூரமான ஜீவனமாக இருக்குது. ஸோ காரை இவ்வளோ பெரிய கார் எடுக்கிறோன்னா 1-2 அடிகள் விலை தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து இந்த கார் ஓட்டுறது விழுந்துச்சு. ஸோ சேட் சார் நீங்கள் பேட் பண்ணுங்க கைஸா. ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டே வந்தாச்சு. ஸோ ஏர்போர்ட்டுக்கு நேராக போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கார் எடுக்கிறோம், கொண்டு போய் டெலிவரி தரோம். அண்ட் இந்த சேனல் அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மிஷின் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நீட்டாக இருக்குது பாருங்களேன், க்ளீன். ஸோ அவன் என்னன்னா அந்த சைமெண்ட்னு ஒருத்தவன் நம்மளுக்கு போகணும்னு சொல்கிறாப்புல. இந்த மாதிரி தம்பி நான் ஒரு கார் எடுக்கணும், ஸோ கார் கொண்டு வந்து எனக்கு டெலிவரி தரணும் அப்படிங்கிறாப்புல. நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். அந்த போலீஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தண்ணி காமிச்சிட்டு நம்ம போய் கார் எடுத்துறோம். நல்லா இருக்குல்ல? நல்ல மிஷின், டீசெண்டான மிஷின். இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வச்சு சம்பாரிச்சு தான் நம்ம வந்து இந்த சிட்டிக்கு டான் ஆக போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட காசுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து ரைட் சைடு இருக்குது பாருங்கள், 1,70,000 இருக்குது. பட் அது பத்தாது, ஏன்னா நான் ஒரு வீடு கூட இன்னும் வாங்காமல் இருக்கேன் இந்த ஊரில். ஸோ நம்ம ஒரு வீடு வாங்கணும்னா நம்மளுக்கு 1,00,000க்கும் ஒரு 6 லட்சமாவது மினிமம் தேவைப்படும். அப்போ தான் ஒரு நல்ல வீடு வாங்க முடியும். ஸோ நல்ல வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் நிறையா சப்மரைன் அது இதுன்னு வாங்கினா தான் நிறையா மிஷின்ஸ் வரும். ஸோ அதுக்கெலாம் ரொம்ப காசு தேவைப்படுது கேஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் ஸ்டார்டிங். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சம்பவம்லாம் பண்ணி நம்ம பெரியாள் ஆகி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து டான் ஆக முடியும். டேய் காரை இதுக்குள்ள சுட்டு தொலைறீங்க சைக்கிள். அண்ட் கைஸ் உங்களுக்கு இந்த 3 காரில் எந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா புக்காட்டி. இதுக்கு முன்னாடி ஓட்டினது வந்து பார்த்திங்கன்னா சுறா மாதிரி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா புக்காட்டி தான். ஸோ ஒரு சில்வர் புக்காட்டி, ஒரு கோல்டு புக்காட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு ரேஸ் ஸ்போர்ட்ஸ் கார் இருந்துச்சு. ஸோ இந்த 3 காரில் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஓகே, நேராக நம்ம பிச்சுக்கிட்ட பறப்போம். ஸோ போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு போகிற டெஸ்டினேஷனை காட்டும். பிடிச்சிடாத அட சைக்கோ நாயே போலீஸ்காரா, ஏன்டா இப்படி இருக்கேன்? அந்நியத்தின் போலீஸாக இருக்கிறாங்களே அவங்க. டேய் போங்கடா, போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கடா, எதுக்கு என்னை இடிக்கிறீங்க? நான் சும்மா காரை தான்டா எடுத்து வந்தேன். ஓகேங்க, நம்ம காரை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல சேஃபாக வைப்பாங்க, போலீஸ் போகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு நைஸ் மூல கார்னராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் வண்டி நிப்பாட்டிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யா திஸ் இடம் முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்மளை போலீஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அப்பாடா போலீஸ் போயிட்டாங்க. ஓகே, போலீஸ் வந்து விட்டானுங்க. இப்போ நம்ம நேராக போக வேண்டியதான். ஸோ நேராக கொண்டு போய் இந்த காரை நம்ம டெலிவரி கொடுப்போம். பேக்கெட்டை வாங்கி காசை வாங்கி பேக்கெட்டுக்குள்ளே போட்டுப்போம். நான் வரக்கூடாது யாரும் நடுவில் விளைவிக்கங்க. அது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கேம் கேட்குது, யாருமே வழியில் இல்லை பார்த்தீங்கன்னா. அது ரோடே வந்து இந்த லாக்டவுன் போட்ட மாதிரி க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலி இந்த லாக்டவுனில் தான் இந்த பொல்யூஷன் எல்லாம் கம்மியாகி வேறு லெவலில் இருக்குது ஊர். சும்மா ரோட்டுக்கு போனால் ஒரு வண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கே ரோடு. மீதி சமயம் நான் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு சார், அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. பட் இப்படி இருந்தாலும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இட் ஹேப்பன்ஸ். ஓகே, நம்மளோட 3வது காரியம் டெலிவரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. தம்பி ஒரு வெயிட்டாக ஒரு 50,000 ரூபா கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தம்பி. ஸோ மிஷின் பாஸ்டுன்னு வந்துருச்சு. வரும்போது எப் மிஷின் பாஸ்டு வேறு மாதிரி எவ்வளோ அமௌண்ட் கமான் கமான் அள்ளி கொடு. 20,790 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க போடு. ஆக்சுவலி அது டாலர். வேறு மாதிரி ஆசம். ஸோ நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம போய் கார் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம டீம்மேட்டாக வந்து மீதி 2 பேர் எதுக்கு இருந்தானுங்கன்னு தெரியலை, அந்த மாதிரி தான் இருந்தானுங்க. ஸோ இந்த ஆன்லைன் மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்டு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். அண்ட் see you guys in the next video. மக்களே டாடா, bye bye guys, love you all lovable viewers, bye bye.